திருநங்கை ஆறதுக்கு முன்னாடி நாங்க பெண்களை ரொம்ப ரசிப்போம் சாரிலிருந்து அவங்க கொத்தி இருக்க கிளிப் வரைக்கும் உள்ள சேவ் பண்ணிட்டே இருப்பேன் இந்த அக்காவோட கிளிப்பு அந்த அக்காவோட சாரி அந்த அக்காவோட வழியில் இந்த மஞ்சசாரி அக்காவோட கோலு ஃபிக்ஸ் என்னென்ன மைண்ட் ஒரு கேரக்டர் போட்டு இது பசில் கேம் மாதிரி விளையாடிட்டு இருப்பேன் தான் இப்ப வெளிப்படுது எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் முகத்தை தயவு செய்து கழுவுங்க ஓகே அதோட போய் படுத்துறாதீங்க அப்புறம் உங்க முகத்துல போர்ஸ் எல்லாம் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற வேற பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் கேர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் கடலமாவு பயத்தமாவு அப்படியா அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அது வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு இப்போ அது ஒர்க் அவுட் இல்லை ஸோ கொரியன் ப்ராடக்ட் தான் ஒர்க் அவுட் ஆகுது நத்தையோட ஸ்லைம் அது நிறைய பிராண்ட்ஸ்ல வருது அதுலயும் ஒரு இது ஸ்கேம் இருக்குது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்னெயிலோட ஸ்லைமான்றது ஒரு கேள்விதான் அது எனக்கு இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மாய்ஸ்சரைசருக்கு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை யூஸ் பண்ணுவேன் சன்ஸ்க்ரீன் நான் ரொம்ப நாள் அதுக்கு எதிரியாக இருந்தேன் வி ஆர் மேட் ஃபார் இந்த வெதருக்கு ஸோ நம்ம ஏன் சன்ஸ்கிரீன் போடணும் அதை ரொம்ப நாள் எதிர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு போட்டுட்டு இருக்கேன் ஒர்க் அவுட் ஆகுது பல் வந்து நிறைய பேர் அதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி எவ்ரிவேர் உங்க மேல மக்களுக்கு அந்த பிரியம் இருக்குல்ல அது எப்பயுமே உங்களுக்கு அந்த உங்களோட புடவையில இருக்கும் அது வந்து நானே அப்படிதான் எங்கேயாவது இவங்க அந்த புடவையை வாங்குறாங்க எப்படி இப்படி கட்டுறாங்க அந்த எல்லாம் எப்படி நேர்த்தியா பார்த்து செலக்ட் பண்ணி அந்த ஒரு டிசைனை எப்படி நுணுக்கமா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசை சொல்லுங்க எங்களுக்கு எங்க எடுக்கிறீங்க எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பார்த்து பார்த்தா எடுக்கிறது ரசிப்பேன் கலைய ரசிப்பேன் என்ன மறந்துடுறாங்க நம்ம மக்கள் நாங்க திருநங்கி ஆறதுக்கு முன்னாடி நாங்கள் பெண்களை ரொம்ப ரசிப்போம் நான் பஸ்ல எல்லாம் போகும்போது ஒரு அக்கா அழகா சாரி கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்க சாரில இருந்து அவங்க கொத்தி இருக்க கிளிப் வரைக்கும் உள்ள சேவ் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு நாள் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்போது இந்த அக்காவோட கிளிப்பு அந்த அக்காவோட சாரி அந்த அக்காவோட வழியில் இந்த மஞ்சசாரி அக்காவோட கொலுசு இப்படிதான் என்னென்னே அங்க ஃபிக்ஸ் பண்ணுவேன் மைண்ட் ஒரு கேரக்டர் போட்டு இது இது பசில் கேம் மாதிரி விளையாடிட்டு இருப்பேன் சோ அந்த அப்சர்வேஷன் தான் இப்ப வெளிப்படுது இன்னைக்கு வரைக்கும் நான் பழைய நடிகைகளை பார்க்கும்போது பாட்டை மட்டும் பார்க்க மாட்டேன் அவங்க போட்டு இந்த கொலுசுல இருந்து அவங்க முடி எப்படி பறந்தது வரைக்கும் நோட் பண்ணுவேன் அத எனக்கு யூஸ் பண்ணிக்குவேன் என்னோட லைஃபுக்கு ஸோ அப்படி வர்றதுதான் ஓகே ஸோ உங்க சாரிக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க உங்க ஜிமிக்கிக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க நன்றி அது எனக்கு ஆகட்டும் இதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு ஒருத்தங்க பண்ணும்போது நீங்க வந்து உங்க கண்ணாடியை பார்த்து எப்படி உங்களுக்கு இந்த அப்பா இன்னைக்கு அழகா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி எப்ப தோணும் ஒவ்வொரு தடவை நான் ஒவ்வொரு தடவை மேக்கப் பண்ணும்போது ஒரு திருஷ்டி போட்டு வைப்பேன் அப்ப சுத்தி நான் எனக்கு நானே போட்டு தான் திருஷ்டி போட்டு வைப்பேன் ஒவ்வொரு தடவை மேக்கப் பண்ணும்போது ரசிச்சு தான் பண்ணுவேன் இப்ப மேக்கப் நீங்க மேக்கப்புக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்கு ஃப்ளாலெஸ்ஸா ஒரு மேக்கப்பா இருக்கட்டும் அந்த அந்த ஹை ஷேடோட ஹைலைட்டிங்கா இருக்கட்டும் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க சோ உங்க மேக்கப் பத்தி சொல்லுங்க ஸ்கின் ரொட்டீன் பத்தி கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க ஓகே மேக்கப் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் ஸோ பார்த்து 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 கற்றுக்கிட்டே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக ஜாயின் பண்ணி இப்போ ஹைலைட்டிங் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா சேர்த்துக்கிட்டேன் மேக்கப்பில் யா இதுதான் என்னோட மேக்கப் பத்தின சீக்ரெட் மோஸ்ட்லி ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாருக்கும் நான் சொல்வேன் இப்போ வளர்ந்து வர்ற பொண்ணுங்க போட போகிறாங்க மேக்கப்னா ஒரு ப்ராடக்ட்லேயே ஸ்டிக் பண்ணுங்க கம்பெனி மாற்றாதீங்க அதுல உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அதுலயே இருங்க பத்து வருஷம்னாலும் அந்த ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அது போர் அடித்தாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு அதான் ஒத்து போகுதுன்னா அதுல இருந்துருங்க பெஸ்ட்டு பவுடருக்கு விட புதுசாக வருது லேட்டஸ்டாக வருது பெர்ஃப்யூமோட வருதுன்னு மாறாதீங்க அதுலயே இருங்க அது பெஸ்ட் உங்கள் ஸ்கின் அதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது முக்கியம் ரெண்டாவது எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் முகத்தை தயவு செய்து கழுவுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு போய் படுத்துறாதீங்க அப்புறம் உங்கள் முகத்தில் போர்ஸ்லாம் மூடிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் கேர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் நான் அதில் நான் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருப்பேன் நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதால எனக்கு தெரியும் கெமிக்கல்ஸ் என்னென்ன பாதிப்பு கொடுக்குன்னு அப்படியே மோஸ்ட்லி நேச்சுரலாக இருக்க ஆசைப்படுவேன் சில நேரத்துல முடியாத ஸ்கின் கேன்னு சொல்லும்போது அதுல கொஞ்சம் முடியாததுல கொஞ்சம் ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ஆகும் சோ அதையும் மெயின்டைன் பண்ணுவேன் டோனர்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணேன் ஓகே நீங்க அப்படியே இந்த கடலை மாவு பயத்தை மாவு அப்படியா அது ஒர்க் அவுட் ஆகுது இல்ல அது வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப அது ஒர்க் அவுட் இல்ல சோ கொரியன் ப்ராடக்ட் தான் ஒர்க் அவுட் ஆகுது ஓ என்ன விடுங்க சொல்லிட்டேன் சோ யு யூ யூஸ் நேரி கொரியன் ப்ராடக்ட்ஸ் கரெக்டா எஸ் அந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்கறதுக்கு கேள்வி வருமே அத பத்தி சொல்லுங்க நிம்போசின்னு ஒரு டோனர் இருக்கு அது யூஸ் பண்ணுவேன் அது வந்து கிளாஸ் ஸ்கின் கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அது யூஸ் பண்ணுவேன் அப்புறம் ஒரு ஸ்னெயிலோட ஸ்லைம் இருக்கும் அதான் மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணுவேன் நத்தையோட ஸ்லைம் ஓ மை காட் ஓகே அது நிறைய பிராண்ட்ஸ்ல வருது அது அதுலயும் ஒரு இது ஸ்கேம் இருக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்னெயிலோட ஸ்லைமான்றது ஒரு கேள்விதான் பட் அது எனக்கு இப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மாய்ஸ்சரைசருக்கு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை யூஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான் சன்ஸ்கிரீன் லோஷன் சன்ஸ்கிரீன் நான் ரொம்ப நாள் அதுக்கு எதிரியா இருந்தேன் பிகாஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வி ஆர் மேட் ஃபார் இந்த வெதர் இருக்கு சோ நம்ம மே சன்ஸ்க்ரீன் போடணும்னு அது ரொம்ப நாள் எதிர்த்துகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் ஹைப்பர் பிக்மென்டேஷனுக்கு போட்டுட்டு இருக்கேன் வொர்க் அவுட் ஆகுது ஸோ சன் புரொடக்ஷனை விட ஹைப்பர் பிக்மென்டேஷன் போறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அத வேணால் நான் அக்செப்ட் பண்ணுவேன் பட் சன் ப்ரொடெக்ஷன்ல எனக்கு நம்பிக்கை மோர் ஓவர் சன்ஸ்கிரீன் வந்து த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் கரெக்ட் டுவெண்ட்டி ஹவர்ஸ் பொடக்ஷன் இல்ல நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நோ

ஹேர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பிரச்சனை வளர்ந்துரும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் பல் வந்து ஒரு தடவை ஒரு பல் வீணாயிடுச்சுன்னா வராது ஸோ அதனால பல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பார்த்துக்கணும் ரெண்டு தடவை விளக்குறது ரொம்ப நல்லது சில பேர் நாலஞ்சு தடவைலாம் விளக்குவாங்க அது ரொம்ப ஓவர் எதுவுமே நீங்க அதிகமாக பண்ணீங்கன்னா டூ மச் தான் ஓகே ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மூணு தடவை பண்ணிங்கன்னா நல்லது ஆஃப்டர் எவ்ரி மீல் சும்மா பேஸ்ட் இல்லாமல் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் பல்லுக்கு எதிரி மோஸ்ட்லி அதுதான் வேற எதுவுமே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம பல்லுக்கு எதிரியாகுது ஆகுது ஸோ அதால எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து தண்ணி வாய் கொப்பிடிச்சிங்கன்னா அது ரின்ஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது நியூட்ரலைஸ் ஆயிரும் அது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை டைம் எடுத்து காலையில வந்து ஸ்பீடா விளக்குறது கூட ஓகே தான் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் உங்க ஸ்டைல விளக்கிட்டு ஈவினிங் ஸ்கின் கேருக்கு எப்படி பெண்கள் டைம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பல்லுக்கும் டைம் எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது பண்ணனும் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா எப்படி பல் தேக்கணும் பல் வந்து ரொட்டேஷன் டெக்னிக் ஒன்று இருக்குது அது நாங்கள் பஸ்ன்னு சொல்லுவோம் பஸ் டெக்னிக் நாங்கள் அது வந்து ரொட்டேட்டிங்கில் நீங்கள் வந்து கம்முக்கு மேலே லைட்டாக கம்மு மசாஜ் பண்ணி கம்மை ஸ்க்ராட்ச் பண்ணாமல் நிறைய பேர் இப்படிலாம் விளக்குவாங்க அது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்ப நிறைய அட்வர்டைஸ்மென்ட்லயும் காட்டினாங்க ஒரு காலத்துல இப்படி இப்படி விளக்கணும்னு அதை பண்ணாதீங்க அது வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா கம்மை வந்து நீங்க தேய்ச்சிருவீங்க சோ உங்க கம் வந்து அந்த இடத்துல தேஞ்சு போய் இரிட்டேட் ஆகி பின்னாடி போயிடும் சோ அதுக்கப்புறம் உங்களோட பல்லோட வேர் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் அது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏன்னா நிறைய பல்லு அதிகமா விளக்குறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் பல்லு விளக்காதவங்க கம் கூட நல்லா இருக்கும் ரொம்ப பல்லு விளக்குறேன்னு சொல்லிட்டு வயசு பண்ணாதீங்க அப்படி பண்ற பழக்கம் இருக்கிறவங்க மாத்துறது கஷ்டம்னா நீங்க கொஞ்சம் சாஃப்ட் போயிடுங்க சாஃப்ட் pressures இருக்கு மிடில் சாஃப்ட் அண்ட் வெரி சாஃப்ட் இருக்கு மென்டலி நம்ம கஷ்டமா இருக்கும் ஏன்னா நமக்கு புரியாது ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதா பல்லு விளக்குன ஃபீல் இருக்குது அது நல்லா விளக்கும் அதுக்கு போயிடுங்க அந்த பிரச்சனை இருக்குன்றவங்க இல்லாதவங்க ரொட்டேஷனா அழகா மெல்லமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சைடு அதுக்கப்புறம் டாப் இன்சைட் விளக்கிட்டு அது அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் அப் சைடு உள்ள பண்ணிட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் விளக்கிட்டீங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க விளக்குனதெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க இடையில இன் பிட்வீன் பல்லோட இருப்பீங்க கம்முக்கு மேலயும் போயிருக்கும் அது கம்முக்கு மேல போன பழுப்ப நீங்க கீழே எடுக்கணும்னா பிரஷ்ஷ வந்து ஆங்கிள் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு பிரஷை வந்து ஆங்கிள் பண்ணிட்டு உங்க கம்மோட அந்த மேல இருந்து கீழே எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்பவும் கம்மை வந்து நீங்கள் பண்ண பண்ணக்கூடாது ஏன்னா கம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மசாஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் இல்லைன்னா சிங்கிள் ப்ரெஷ் ஒன்று இருக்குது அது வந்து சின்ன இந்த ஐப்ரோ பென்சில் மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் கம்முக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் கிளீன் பண்ண அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி கம் பிரச்சனை இருக்கவங்க அதை பண்ணலாம் நம்ம ஆயுர்வேத மெடிசன்ல மஞ்சள் வச்சு கூட நீங்க கம்முக்கு மசாஜ் கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது நான் அங்க இருக்கிற என்னோட பேஷன் பெரிய டென்டல் பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி லைட்டா சொல்லுவேன் டேபிளுக்கு கீழே ஏன்னா அங்க வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் இல்லாதால அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க சோ நான் சொல்லுவேன் நீங்க இது டியூமரிக் வச்சு மசாஜ் பண்ணிக்கங்க சொல்லுவேன் இது வந்து கம்முக்கு நீங்க பண்றதோ அப்புறம் இன்டர் டென்டல் ரூம்மையும் நீங்க கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் அதுக்கு மேல நீங்க இன்டர் டென்டல் ரூமை கிளீன் பண்ணணும்னா இன்டர்டென்டல் பிரஷ்னு ஒரு சின்ன சின்ன பிரஷஸ் இருக்கும் அதில் உங்கள் கரெக்ட் சைஸை கண்டுபிடிச்சி பல்லுக்கு இடுக்குக்குள்ளே அதை க்ளீன் பண்ணி ஆகணும் இட்ஸ் அ மஸ்ட் ஓகே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பல்லு விளக்குனா மட்டும் போகுதுன்னு இல்லை இடுக்குக்குள்ளேயும் நீங்கள் க்ளீன் பண்ணி இல்லாட்டி அந்த இடம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ளோர்ஸ் பண்ணும்போது ப்ளெட் வரும் அது என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் அது வராமல் இருக்குன்னா நீங்கள் இன்டர்டென்டல் ரூம்மையும் க்ளீன் பண்ணணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அது இன்டர்டென்டல் பிரஷ்ஷோட பண்ணலாம் இட்ஸ் அ மஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாஸ் வச்சாவது எப்பப்பெல்லாம் மீட் சாப்பிட்றீங்களோ எப்பப்பெல்லாம் ஹெவி மீல் எடுக்கிறீங்களோ ஒரு தடவை டக் டக் டக்குன்னு போயிட்டீங்கன்னா பெஸ்ட் இதுதான் ருட்டீன் பெர்ஃபெக்ட் ருட்டீன் நாக்கில தான் அதிகமான பாக்டீரியா இருக்கு பல்ல விட ஒவ்வொருத்தவங்களோட நாக்கில் தான் அதிகபட்ச பாக்டீரியா இருக்கு ஸோ மேக் ஷோர் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாக்கை வலிங்க

முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரஷ் விரிஞ்சு போகுதுன்னு சொன்னாலே தட் மீன்ஸ் பிரஷ் ப்ரஷ் உங்ககிட்ட சொல்லுது நீங்க தப்பா பல்லு விளக்குறீங்கன்னு ஸோ நிறைய பேரோட ப்ரஷ் இப்படி விரிஞ்சு இருக்கும் பூ மலர்ந்த மாதிரி மலர்ந்துடும் அது வந்து தப்பான ராங் டெக்னிக்கோட சிக்னல் கொடுக்குது ப்ரெஷ்ஷை உங்களுக்கு விச் மீன்ஸ் நீங்க ப்ரெஸ் பண்றீங்க பண்ணாதீங்க அதுவும் கூடாது அழுத்தம் பல்லுக்கு கொடுக்கவே கூடாது அப்படி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா உங்க பல்லு சிக்னல் கொடுத்துச்சுன்னா ஒண்ணு சாஃப்ட் பிரஷ்க்கு போங்க இல்லாட்டி பென் டெக்னிக்னு இருக்கு எப்படி ஒரு பெண்ணை பிடிப்பீங்களோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை பிடிச்சிங்கன்னா உங்களால் அழுத்த முடியாது இப்படி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு அது பைல்வான் போல பல்லும் பலமா இருக்கு அந்த டெக்னிக் தயசி யூஸ் பண்ணிராதீங்க ஓகே கம் சென்சிடிவ் ஆனது ஓகே வேற என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ரூட்டீன்ல இருக்கணும் ரூட்டீன்லனா ஆயுர்வேதிக் விஷயம் படி நான் சொன்னது மஞ்சள் போட்டு நீங்க கம்ம மசாஜ் பண்ணா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு அப்புறம் வந்து வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எப்பவும் அது நம்மளோட பாரம்பரியத்துல இருந்ததா அதுக்கு அதுக்கு நீங்க வந்து ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க டெக்னிக்கல் சும்மா தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு நீங்க வந்து வாய் குளிச்சாலே போதும் அது நியூட்ரலைஸ் பண்ணிடும் நார்மலா நம்மளோட எச்சியும் நியூட்ரலைஸ் பண்ணும் இப்போதான் நிறைய பேர் ஒழுங்கா தண்ணியே குடிக்கிறது இல்லையா எப்ப எங்க எச்சி வரும் எச்சி வராது நியூட்ரலைஸ் ஆகாது ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா அவுட் பண்ணீங்கனாலே அது நிறைய பெஸ்ட் ஏன்னா ஸ்டெயின்ஸ் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு காஃபில இருந்து வருதுன்னா அவங்களும் ரின்சார்ட் பண்ற பழக்கம் வச்சிருக்காங்கன்னா ஓகே நல்லா இருக்கும் இப்பெல்லாம் மக்கள் வந்து அந்த எலக்ட்ரானிக் யூஸ் அது யூஸ் பண்ணலாமா என்னோட பேஷன்ஸ் மோஸ்ட்லி என்கிட்ட வந்து கேட்பாங்க நாங்க யூஸ் பண்ணலாமா நான் என்ன சொல்வேன்னா வேக்கம் கிளீனர் தான் சொல்வேன் எக்ஸாம்பிளா உங்ககிட்ட வேக்கம் கிளீனர் இருக்கு நீங்க வேக்கம் கிளீனர் வச்சும் கிளீன் பண்ணலாம் வீட்டுல உங்களோட நார்மல் விளக்கு வச்சும் நீங்க கிளீன் பண்ணலாம் ரெண்டும் கிளீன் தான் பண்ண போது இது என்ன வேக்கம் கிளீனர் மிஷின் படியா அது கிளீன் பண்ணும் இது வந்து கையில கிளீன் பண்ணி டெக்னிக் இஸ் இம்பார்ட்டன் நீங்க வச்சிருக்க கேஜெட்ஸ் முக்கியம் இல்ல நான் வந்து எலக்ட்ரானிக் ப்ரெஷ்லையும் விளக்குவேன் அது ஓகே நான் டிராவல் பண்ணும்போது நார்மல் ப்ரஷை கொண்டு போவேன் நான் ஹெவின்றபடியா கொண்டு போவேன் எலக்ட்ரானிக் உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சு நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா பண்ணலாம் இட்ஸ் குட் டெக்னிக் தெரியாம நீங்க எலக்ட்ரானிக் ப்ரெஷ்ஷை எல்லாம் பண்ணிடும்னு நீங்க நம்புறீங்கன்னா நிறைய பேர் அதை நம்புவாங்க அதுவே எல்லாம் பண்ணிடும் நான் வெலை கூட்டிட்டு இப்ப த்ரீ ஹண்ட்ரட் யூரோ போயிட்டு இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இங்கே அப்ப இவ்வளவு விலை கொடுத்து நீங்க வாங்கிட்டு ஓகே இதுவே எல்லாம் பண்ணிரும் நீங்க நம்ப முடியாது உங்க டெக்னிக் ராங்னா கோர்ஸ் எலக்ட்ரானிக் பிரெஷாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே பட் எலக்ட்ரானிக் பிரெஷ் நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாவே பண்ணும் ஓகே அம்மா இது நிறைய பேருக்கு வந்து இந்த வாய் துர்நாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் அதை அவங்க எப்படி வந்து எதை என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும் அதான் ஃபர்ஸ்ட் நாக்கு அதில் தான் மெயினாக எல்லா பேக்டீரியா இருக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னா அங்கே தான் போய் எல்லாமே சேர்ந்துருக்கும் நாக்கு க்ளீன் பண்ணிணா அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கம்ஸ் உங்கள் கம்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆனாலும் அந்த ஸ்மெல் வரும் ஸோ அதால் தான் இன்டர்டென்டல் ரூமை ரூமாக க்ளீன் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்க இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீங்கள் வெளியில் எடுக்கணும் மூணாவது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுனாலே அதுலேருந்து அந்த ஸ்மெல் வரும் அதுக்கு நீ வந்து கம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் போடலாம் இல்லைன்னா வந்து ஸ்கேலிங் பண்ணி தான் ஆகணும் அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகிடும் ஸோ எஸ் நாங்கள் வந்து அவங்க கிட்ட நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சுகரில் காஃபி போட்டு குடிப்போம் ஆனால் அவங்க வந்து வந்து நோ சுகர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏன் அவ்வளோ உடம்புக்கு நானும் இது தான் போட்டுட்டு இருந்தேன் சுகர்லாம் போட்டு தான் சாப்பிடுவேன் எது சாப்பிட்டாலும் சுகர் இருக்கணும் எனக்கு நான் நியூட்ரிஷன் கிளாஸ் எங்களுக்கு இருந்தது படிக்கும்போது அப்போ அங்கே தான் நாங்கள் பார்த்தோம் பல்ல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே சுகர் தான் காரணம் ஸோ தான் மோஸ்ட்லி சுகர் டைம் பாக்டீரியா அந்த மூணு தான் அந்த எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது ஓகே ஸோ அப்போ இருந்து நான் அதிக அதை நிறுத்த ஆரம்பித்தேன் பிகாஸ் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை நானும் ஃபாலோ பண்ணணுன்றபடியாக அதை ப பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அதால் தான் அதை நிறுத்த ஆரம்பித்தேன் நீங்களும் மோஸ்ட்லி சுகர் கொக்கோ கோலா இதில் இருக்க சுகர் எல்லாமே பல்ல இது பண்ணிடும் சுக் கொக்கோ சுகர் மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய தன்மையே பல்ல வந்து அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ நீங்கள் நிறைய கொக்கோ கோலா குடிக்கிறீங்க இல்லை கொக்கோ கோலா அதுவும் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஆமா அதெல்லாம் ரொம்ப பல்ல வீணாக்கிடும் அது அத கொஞ்சம் கவனத்துல வச்சிருக்கிறது நல்லது ஓகே அது மாதிரி இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு வந்து இந்த பல்லு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே வியர்டா இருப்பாங்க அவங்க என்னதான் பண்ணனும் எப்படி சரி அவங்க ஸ்மோக் பண்றதை நிறுத்தணும் அவங்க சில பேர் நிறுத்த மாட்டாங்களே எப்படி அத நிறுத்த அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஸ்மோக் வந்து உடலுக்கும் கெட்டது பல்லுக்கும் கெட்டது உங்க கம்ஸுக்கும் ரொம்ப கெட்டது ஓகே இங்க இருக்கக்கூடிய பிளட் போற நர்வ்ஸ் எல்லாமே அது வந்து இது பண்ண வச்சிரும் இழுத்துக்க வச்சிரும் அந்த மாதிரி சோ அதால ஸ்மோக் நிறுத்துறது தான் ஓகே வேற விஷயங்கள் பொதுவாகவே மக்கள் வந்து நல்லா எலும்போட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேர் தூக்கத்தை போட்டு அப்படி தூங்கி எழுந்துக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க கிளம்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அவங்க அவங்க அந்த இந்த மத்தியான தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறவங்க என்னதான் பண்ணணும் பல்லு விளக்கி விளக்கிட்டு போய் படுதாங்க ரொம்ப ஆஃப்டர் எவ்ரி ஹெவி மீல்ஸ் நீங்க பல்லு விளக்குறது ரொம்ப நல்லது அது நீங்க பேஸ்ட் போட்டு தான் விளக்கணும் இல்ல நீங்க வெறும் பிரஷ்அ வச்சு கிளீன் பண்ணாலே போதும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பேஸ்ட் போட்டு திதிகே அந்த பழைய அட்வெர்டைஸ்மென்ட்ல வரும் நீ ஃபுல்லா அதெல்லாம் டூ மச் ஈனா எல்லா கெமிக்கல்ஸ்மே கெமிக்கல் தான் நம்ம வாய்க்கு சோ அதுவும் நம்ம கம்ம பாதிக்கும் பல்ல பாதிக்கும் சோ அளவாக ஒரு பட்டாணி அளவு நீங்க எடுத்துட்டாலே போதும் இல்லைன்னா வெறுமனை ப்ரஷ் பண்ணாலே நல்லதுதான் நீங்க படுத்தா நல்லது அதுக்கும் உங்களுக்கு லேசியா இருக்குன்னா பல்லக்காய்பிளீங்க நான் சொன்ன மாதிரி அதுவும் இல்லைன்னா நைட் அட்லீஸ்ட் இந்த ருட்டீனை கூட மத்தியானம் கொஞ்சம் நீங்க பல்விளக்காம போய் படுத்த அந்த பிரச்சனை நீங்க முதல் நாள் நைட்டே இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க வந்தாலே போதும் ஓகே இந்த மவுத் வாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து எந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் மவுத் வாஷ் ரொம்ப நல்லது உங்களுக்கு கம் ப்ராப்ளம் இருந்தால் அதர்வைஸ் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க சொல்வாங்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பல்லில் எல்லா ஃப்ளக் அதாவது அந்த பழுப்பு போயிடும்னு சொல்லுவாங்க அது போகாது ப்ரஷ் பண்ணும்போது மட்டும்தான் போகும் மவுத் வாஷில் மோஸ்ட்லி நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க ஸோ அது என்ன ஆகிடும்னா வாயில் இருக்க நல்ல பேக்டீரியாஸையும் வந்து சாகடிச்சிடும் ஸோ நம்மகிட்ட குடும் இருக்கும் பேடும் இருக்கும் குட் பேக்டீரியாஸ் நமக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கோம் ஸோ அதை நம்ம எல்லாமே எடுத்துட்டோம்னா அதனால் வேற பிரச்சனையும் வரும் அதாவது மோஸ்ட்லி மவுத் வாஷை அவாய்ட் பண்ணுறது நல்லது

ஸோ வைட்னிங் பேஸ்ட் போது அது வந்து ஒரு ஸ்கேம் தான் பேசிக்லி ஓ எந்த பேஸ்ட்டுமே அவ்வளோத்துக்கு வைட்னிங் பண்ணுற அளவுக்கு சப்டன்ஸுக்குள்ளே வைக்க முடியாது ஏன்னா அது எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பாதிப்பு தான் இப்போ வீட்லேயே வைட்னிங் பண்ணுற மாதிரிலாம் ப்ராடக்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் தட்டிட்டு போகும்போது காட்டுவாங்க பெண் எல்லாமே டேஞ்சரஸ் தான் பேசிக்லி ஏன்னா அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட் ஒரு அதிகபட்சமாக பர்சன்டேஜ் இருக்கிறபடியா தான் அதை வைட்னிங் பண்ண முடியும் அது பேசிக்லி உங்கள் பல்லுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அது எடுத்துரும் ஸோ சர்ஃபேஸே அது போயிடும் அது மூலியமா ஸோ பல்லில் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரை ஆக்கி விட்ரும் அதால உங்களுக்கு நாளைக்கு நிறைய மைக்ரோ கோடுகள்லாம் பல்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்துருச்சுன்னா நீங்கள் காஃபி குடிச்சா எது குடிச்சாலுமே பல்லு இன்னும் அதை விட டார்க் ஆயிடும் ஸோ பேசிக்லி இதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வர்றதே நல்லது நல்லா பல்ல விளக்கி ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா அது பத்திரமா தான் இருக்கும் நம்ம பல்லுல பழுப்பு இருந்தா தான் கலர் கலர் சப்ஸ்டன்ஸ் போய் அதுல ஒட்டிக்க முடியும் பார்ட்டிகள்ஸ் போய் ஒட்டிக்க முடியும் இல்லாட்டி வேற எதுவுமே அதுல ஒட்டாது ஸோ பல்ல ஒழுங்கா விளக்குனீங்கன்னாலே பல்ல பழுப்புகளோ இல்லை சாயமோ இல்லை கலரோ வராது அதுதான் பேஸ்ட்ல எதுவுமே இல்லை பேஸ்ட் வந்து ஜஸ்ட் உங்க சந்தோஷத்துக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் பண்றாங்கல்லே மேடம் அது அவுங்க அவங்க விருப்பத்துக்கு இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து டேஸ்டா இருந்தா பல்லு நல்ல விளக்குவாங்கன்னு சொல்லி வந்ததுனால அது அவங்களோட நம்ம சந்தோஷத்துக்காக தான் சோ மோஸ்ட்லி ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணீங்க அதுலயே இருங்க டக்கு டக்குன்னு மாத்த அதுவும் ரொம்ப முக்கியனா இப்ப நிறைய பேஷன்ஸ் அப்பதான் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு இதுல இருப்பாங்க டக்குன்னு வேற பேஸ்டுக்கு மாறுவாங்க அப்ப வரைக்கும் இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு வந்துரும் ஏன்னா இதுல மேபி ஃப்ளோரா ஃப்ளோரோயிட்ட இருந்து அவங்க பேஸ்ட் பிரஷ் 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 பண்ணிருப்பாங்க இதுல இல்லேனோன்னா டக்குனு அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத சூத்த திடீர்னு வந்துரும் சோ ஒரு இதுல இருந்தீங்கன்னா அதுல இருங்க மாத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சேஞ்சு இல்ல உங்க பல்லுக்கும் அது